பொட்டு வைக்கிறது வந்து யூனிஃபார்மா, கையில் கயிறு கட்டுறது யூனிஃபார்மா, அதே போல் வந்து ருத்ராட்ச கூட்டை போட்டுன்னு வர்றதோ அது வந்து யூனிஃபார்மா, சபரிமலை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றது மாலை போட்டுட்டு இருக்காங்களே அப்போ அதெல்லாம் யூனிஃபார்மா? பூணூலை போட்டுக்கிட்டு வரத்துக்கு எனக்கு உரிமை இருக்குதுல்ல, உச்சு குடிமை வச்சுக்கிட்டே வரத்துக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. இப்போ இந்த ஹிஜாப் பண்ணிடுறது மூலமா நான் தான் இந்த நாட்டின் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்களாம் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்களா? கிடையாதுல்ல. ஆனால் பூணூல் போடுறது என்ன, எதை காட்டுது? நான் தான் உயர்ந்த ஜாதி, நான் தான் பிரம்மாவின் நெற்றியில் பிறந்தவன், நீங்கள் எல்லாம் எனக்கு சூத்திரர்கள், பஞ்சமர்கள், நீங்களாம் இழிவுபடுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லி ஒரு ஆதிக்க சின்னம் தானே, குறியீடு தானே வந்து பூணூல், ஆதிக்க சின்னத்தினுடைய ஒரு அடையாளம் தானே அந்த சிந்து முடி வச்சுட்டு போறது. அப்போ அதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும் பொழுது நீங்க இதை வச்சு அரசியல் செய்யறீங்க, மத கலவரத்தை ஏற்படுத்துறீங்க. சொந்த காலில் வந்து நிற்கிறதுக்கு தெம்பி இல்லாதவங்க எப்படி மிச்சு கால் கொடுத்து கட்சியில் வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க, எங்களுக்கு இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு பெருமை பேசிப்பாங்களோ, அது போல் ஃபோட்டோஷாப் வேலையை செய்து பரப்புரை செய்வது பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸை அடிச்சிக்கவே முடியாது. பொதுவாக போராட்ட களத்தில் வந்து போராடக்கூடிய பெண்கள் மீது இது மாதிரியான அவதூறு பிரச்சாரங்களை வந்து செய்கிறதுல ரொம்ப கேவலமான அயோக்கியத்தனமான அரசியலை வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபியும் செய்வாங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு நடிகையினுடைய அரை நிர்வாண படத்தை எடுத்துட்டு அவங்களோட தலையை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, இந்த யார் மீது அவர்கள் வண்ணம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய தலையை வந்து அட்டாச் பண்ணி பரப்புரை செய்வாங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை எடுத்து ஆபாசமாக புகைப்படங்களோடு இணைத்து வெளியிடும் பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்வி, பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள், பெண் பொறுப்பாளர்கள் எங்கே போனீங்க? இந்த மாதிரியான தாக்குதலுக்கு நானே ஆளாகியிருக்கேன். இப்போ திட்டமிட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய புகைப்படங்கள்லாம் போட்டு திருமா அவர்களையும் எங்களையெல்லாம் இணைத்து சொல்வதற்கு மன்னிக்கணும், விபச்சாரிகள் அப்படின்லாம் வந்து புகைப்படங்கள்லாம் போட்டாங்க. மற்றது இந்தியா என்கின்ற நாடு இவ்வளோ மோசமாயிடுச்சா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கர்நாடகாவில் வர்ற மாதிரியான சிக்கல்கள் வந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அதை எந்த மாதிரி வந்து நம்ம எதிர்கொள்கிறது? தமிழ்நாட்டில் தான் அதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் வந்து தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா, பாஜக எந்த ஒரு வேலை செய்தாலும் அவர்களுடைய செய்கைகள் வந்து இங்கே கேலிக்குறியாகும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது நாட்டிற்கு கேடு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒருபோதும் பாஜகவினுடைய டால் இங்கே வேகாது. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. கடந்த சில நாட்களாக கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள், அதில் இஸ்லாமிய மாணவர்கள் ஹிஜாப் அப்படிங்கிற அந்த தலைக்கு போடக்கூடிய அந்த துண்டு அணிந்து வர்றதை வந்து எதிர்த்து பல பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து டிசம்பர் 31st ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுவதற்காக திராவிடர் கழகத்துடைய மாநில மகளிர் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் மணியம்மை அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட நாம் இப்போது ஒரு உரையாடல் நிகழ்த்த போறோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ கர்நாடகாவில் நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் இது குறித்து வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோவில் முஸ்கான் அப்படிங்கிற மாணவி போறப்ப அவங்கள வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு ஒரு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அது குறித்து அவங்க கொடுத்த பேட்டியில் வந்து கூட்டத்தில் இருந்ததில் 90% பேர் மாணவர்களே இல்லை, எங்கள் கல்லூரியை சேர்ந்தவங்களே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் வந்து இதை வந்து ஏன் வந்து தடுக்கலை? இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அந்த ஊர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இவங்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட இதை ஏன் வந்து தடுக்கலை, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன தோழர்? மெட்ராஸ் ரிவ்யூ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கர்நாடகாவில் ஒரு 3-4 நாட்களாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பத்திரிகை செய்திகள் ஊடகங்களில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை ஏன் திடீர்னு இப்போ வந்திருக்கு புதுசா அப்படின்றத நம்ம பார்த்தாதான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். கல்லூரியில இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், அதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ காலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த மாணவிகள், இந்த ஹிஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பாகையை வந்து போட்டுட்டு போறாங்க. தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அதை அந்த கல்லூரி நிர்வாகமோ அல்லது அந்த அரசு நடத்தக்கூடிய அந்த கல்வி சாலைகளில் வந்து போட்டுட்டு தான் போனாங்க. ஆனால் திட்டமிட்டு வந்து திடீர்னு இதற்கான ஒரு எதிர்ப்பு வந்திருக்குது. அந்த எதிர்ப்பை இந்த மாணவர்கள் வந்து இதில் என்ன தவறு இருக்கு, அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய ரைட்ஸு, இந்தியன் கான்ஸ்டியூஷனே வந்து
மத சுதந்திரத்தை வந்து பேசியிருக்குது. யாருமே வந்து தங்களுடைய மத அடையாளங்களை வந்து திறக்கணும்னு சொல்லி எங்கேயுமே சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எங்களை ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த மாணவிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துறத நம்ம பார்க்குறோம். அந்த போராட்டத்திற்கு உடனடியாக ஒரு எதிர்ப்பா நாங்கள் வந்து காவி அணிவோம், காவி துண்டு அணிஞ்சிட்டு வருவோம்னு சொல்லி மாணவர்கள் அந்த பகுதியில் படிக்கக்கூடியவர்கள் போராட்டமாக ஒரு அடையாளமாக அந்த காவியை காட்டினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பொதுவாக எப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டை ஆள தொடங்கினாங்களோ, பிஜேபி ஆட்சி வந்ததுலேருந்து குறிப்பாக கல்வி நிறுவனங்களில் அவங்களுடைய கண் பார்வையை வைத்து பலவிதமான கலவரங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்திலையும் பார்த்தோம், நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி போன்ற நிறுவனங்களில் கூட எல்லா கதா காலட்சேபெல்லாம் பண்ணுறாங்க. கீதையை பற்றி பேசலாம், ராமாயணத்தை பற்றி பேசலாம், ஆனால் தந்தை பெரியாரை பற்றியோ ஆனால் அம்பேத்கர் பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்தது. இதனை தொடர்ந்து இங்கே எழும்பிய ஒரு போராட்ட அனல் வீச்சினால என்ன பண்ணாங்க, அவங்க கொஞ்சம் அடங்கி போய் அது பின்வாங்கினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது போல ஒவ்வொரு கல்வி நிறுவனங்கள்ல நிர்வாகிகளாக யாரை தேர்ந்தெடுத்து போடுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்களை தான் வந்து அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு ஆட்களா வந்து போட்டுட்டு இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியுது. பொதுவா இந்த மாதிரியான கலவரங்களை ஏற்படுத்துவது என்பது ஆர்எஸ்எஸ் அடிப்படையிலே வந்து கலவரம் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத ரொம்ப நம்பக்கூடியவங்க. இதை பல விதத்துல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப ஏன் இது திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையா மாத்தப்படுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவில ஒரு மிகப்பெரிய தேர்தல் நடக்க இருக்குது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரி தான் வந்து மதத்தை வைத்து ஊட்டரசிலை செய்தாங்க. அதற்கான ஒரு முன்னோட்டமா தான் கர்நாடகால இதை செய்திருக்கிறாங்க. குறிப்பா அந்த மாணவிகள் படிக்கக்கூடிய அந்த நிறுவனம் என்பது இது தனியார் துறை கிடையாது, அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல எங்களுக்கான ஒரு உரிமை வேணும், இது எங்களுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உரிமை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காக அவங்க வழக்கும் போட்டிருக்கிறாங்க, நம்ம அதை பார்த்துருக்கோம். தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி, இந்த நாடு என்பது அனைத்து மக்களும் வாழக்கூடிய, அனைத்து மதம், அனைத்து இனம், குழுக்கள், அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை மதிக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயக சக்திகளுக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய கோரிக்கையா இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும் அந்த உரிமையும் அது கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தா இருக்கு. இதே மாதிரி தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் லாவண்யா அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவியுடைய மரணத்தை மையப்படுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த இங்கே முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவே வேறு எந்த கட்சிகளுமே எடுக்காத நடவடிக்கைகளை, இந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கைகளை, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து மட்டுமே செய்யக்கூடிய கட்சியாக ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. ஏன் அவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மட்டுமே செய்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுவார்? பாஜகவுக்கு யாரும் ஓட்டு போய் கேட்டால் அவங்க மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்றது பாஜகவுக்கே தெரியும். அதனால வந்து மத அரசியலை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையிலே வந்து இந்த நாட்டை இந்தியா என்கின்ற நாடு அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய நோக்கமே இதை வந்து இந்து ராஷ்டிராவாக மாற்றணும், அதுவும் அகண்ட பாரதம் சொல்றாங்க. பாருங்க, பாகிஸ்தானை தாண்டி அவங்க வந்து இந்த நாடு வந்து எங்களது தான் அப்படின்னு சொல்லி உரிமை கூறுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாட்டை ராமராஜ்யம், ராமருடைய ஆட்சியை நாங்கள் அமைப்போம்னு சொல்லி தான் அவங்களுடைய அந்த இந்துத்துவ கொள்கையை வந்து திணிக்கிறாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், முஸ்லிம்கள் என்று அனைவருமே வந்து அமைதியா தான் வாழ்றாங்க. அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கலவரத்தை தூண்டிவிட்டு, அதுவும் மத கலவரத்தை தூண்டிவிட்டு, எங்கேயோ மூளையில் இருக்கக்கூடிய ஒரு மத சிந்தனையை அது மூல சலவை செய்து செய்து அதை விஷம பிரச்சாரமாக மாற்றி இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாவல, இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில் இங்கே வந்து மத கலவரத்தை ஏற்படுத்துவதை தொடர்ந்து வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எத்தனையோ விதமான முயற்சிகளை வந்து அவங்க எடுத்தாங்க. போன தேர்தல்களில் கூட நம்ம பார்த்துருப்போம்,
வேல ஒரு பக்கம் கையில் எடுத்து நாங்க வந்து முருகர் வேல் அப்படின்னு சொல்லிட்டு தங்க சிருஷ்டி கவசம், அதன் பிறகு இந்த கருப்பர் கூட்டன் என்ற யூடியூப் சேனல் மீதான அந்த பிரச்சாரங்கள்லாம் கையில் எடுத்தாங்க. முருகர் வந்து எப்பயுமே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கடவுள்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒன்று ராமர், இன்னொன்று கிருஷ்ணராக தான் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் முருகரை வந்து கையில் எடுத்து இதுவரைக்குமே வந்து யார் வீட்லேயுமே பாஜக வீட்டினர் பாஜகவினர் முக்கிய பொறுப்பாளர்கள் வீட்டிலலாம் முருகர் என்கின்ற கடவுளே இல்லைன்றது, கடவுளுடைய புகைப்படங்கள் இல்லைன்றது நமக்கு அப்போதான் தெரிய வந்தது. ஏன்னா அவங்களே வந்து ஒரு வேலையெல்லாம் செஞ்சு வச்சு தேர்தல் பிரச்சாரம் செய்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வேலையும் காணும் முருகரையும் காணும், வேலையும் காணும் முருகனையும் காணும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்படி பாஜக இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலுடைய பேர்ல என்ன பண்றாங்கன்னா மத கலவரத்தை தூண்டி விடுறாங்க. அது வட இந்தியாவில் வந்து பல இடங்கள்ல அவங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்குது. அதே வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டா எடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் அது முயற்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து கர்நாடக அரசுல கர்நாடக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல? ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு கல்லூரிக்குள்ள மாணவிகள் வந்து நாங்க இந்த முக்காடு போட்டுட்டு ஹிஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பாகையை போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த நிர்வாகம் வந்து இத்தனை நாள் அனுமதிச்சது ஏன் இன்னைக்கு மட்டும் அதுக்கான தடை கொடுக்குறாங்க அப்படின்றது ஒண்ணு. இதற்கா எதிர்வினை ஆற்றம் அப்படின்ற ஒரு போர்வையில ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவவாதிகளை அவங்க எப்படி வந்து அனுமதிச்சாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நமக்கு தெரியும் அங்கே நடக்கக்கூடிய அரசாங்கம் எதை செய்யும் சொல்லி. ஆனால் இன்றைக்கு பொதுவாக இந்திய அரசியல் இருக்கக்கூடிய அல்லது இந்திய மக்கள் அனைவருமே அந்த கேள்வியை எதிர்நோக்கிதான் இருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எதற்காக அந்த மாணவிகளை தாக்குவதற்காக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? நம்ம நேற்றைக்கு எல்லோரும் வந்து சமூக ஊடகங்கள்ல பார்த்துருப்போம் அந்த பெண் எந்த அளவுக்கு 100 பேர் கொண்ட அந்த குழு அவர்களை சுற்றி இருந்தாலும் ஒற்றை பெண்ணாக இருந்து அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருமே வந்து இந்த வலைத்தளத்தில் வந்து அந்த செய்தியை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இந்தியா என்கின்ற நாடு இவ்வளோ மோசமாயிடுச்சா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்தளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அத்துமீறி கலவரங்கள் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன்? அப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் அவர்களுடைய பாதுகாப்போடு தான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை செய்கிறார்கள். இதில் வேற ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக அரசியல் ஆதாயத்துக்காக தான் அமைதியாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தையும் ஒரு மத கலவரத்தையும் ஏற்படுத்துவதற்கான வேலையை அரசாங்கம் சிறப்பாகவே செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே கர்நாடகா அரசாங்கத்துடைய உதவியோடு தான் இதை வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க எதையுமே வந்து திடீர்னு பண்ணாமல் ஒரு திட்டமிட்டதோட பல நோக்கங்களை வச்சு அதுக்காகவே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு கிட்டத்தட்ட சமூக நீதிக்காக ஒரு நீண்ட போராட்டம் நடத்தின தமிழ்நாட்டில் கூட அவங்க வந்து இப்போ நீட் பிரச்சனை குறித்து மக்கள் நம்மளை கேள்வி கேட்பாங்களே, இடஒதுக்கீடு சிக்கல்களில் நம்மளை கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிறத இது குறித்து எந்த விதமான கவலையும் இல்லை. அது குறித்து அவங்க எந்த விதமான போராட்டங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் ஏதோ ஒரு இடத்த ஒன்று ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க, இல்லை அப்படின்னா அந்த லாவண்யா மாதிரி அவங்க குழந்தையோட தற்கொலையில் ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, அதன் வழியாக அவங்க வந்து கிராமப்புறங்களில் கூட வந்து அவங்களுடைய கட்சிகளெல்லாம் கட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி கர்நாடகாவில் வர்ற மாதிரியான சிக்கல்கள் வந்து ஒரு வேளை தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அதை எந்த மாதிரி வந்து நம்ம எதிர்கொள்கிறது, அது குறித்து உங்களுக்கு உங்கள் கருத்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தான் அதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, அவர் பேர் வந்து தந்தை பெரியார். அவர் இறந்து 42 வருஷங்கள் ஆனாலும் கூட இன்றைக்கும் அவருடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டை தாங்கி பிடிக்கிறது ஒரு கேடயமாக ஒரு வாளாக, தமிழ்நாட்டின் ஒரு காவல் அரமாக ஒரு பாதுகாப்பு சின்னமாக தந்தை பெரியார் இருக்கின்றார். எப்படி இன்றைக்கு நேற்றைக்கு தொடர்ச்சியாக அந்த சமூக வலைதளங்கள் அந்த பெண்ணினுடைய அந்த புகைப்படங்கள் பரவி கொண்டிருந்ததோ அதே போல இன்றைக்கும் தந்தை பெரியாரினுடைய கருத்து வந்து பரவிட்டு இருக்கு. அதாவது பெண் ஒரு பெண் எந்த உடை அணிய வேண்டும் என்பதை அவள்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அவளுடைய அலமாரியில் என்ன இருப்பு
இருப்பது என்பதை எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மண்டையில் அடித்தது போல தந்தை பெரியார் சொல்லியிருக்கார். அவர் எந்த வருஷத்துல அதை சொன்னாரோ தெரியாது, ஆனா இந்த வருஷத்துக்கு இப்போதைக்கு கூட மக்கள் வந்து அதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஒண்ணு, அப்படி தந்தை பெரியாரின் வழி வந்த திராவிடர் இயக்க அரசியல், அது பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு நம்முடைய காமராஜராக இருந்தாலும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர், அதே போல மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அதே போல அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர், பெண்களுக்கான பல சட்டங்களை இந்தியாவிலேயே அதிகமாக கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நடைபெறக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவரே சொல்லியிருக்கார் முதல்வர், இது வந்து பெரியார் வழி வந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? பாஜக எந்த ஒரு வேலை செய்தாலும் அவர்களுடைய செய்கைகள் வந்து இங்கே கேலிக்குறியாகும். அப்பட்டமா வந்து அவர்கள் வந்து ஒரு முன் யோசனையும் அறிவை பயன்படுத்தாதவர்கள் அப்படின்றது வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சு போயிடும். ஒருவேளை லாவண்யா அந்த பேரை கூட நம்ம உச்சரிக்க கூடாது, ஏன்னா குழந்தை, அதாவது அவங்களுடைய 18 வயசு கீழே இருக்கிறதுனால. அப்போ அந்த தங்கையினுடைய அந்த மரணம் கூட இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக தான் அவங்க கையில் எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும். இதே ஒரு வேளை இங்கே அதிமுக ஆட்சி இருந்திருக்கும் என்று சொன்னால், இங்கே ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பொய் செய்தி கூட வந்து அம்பலப்பட்டு போய் இன்றைக்கு அந்த பாப்பா வந்து இறந்தது வந்து மதம் என்கின்ற அடிப்படையில் கிடையாது அப்படின்ற செய்தி வந்திருக்கு. நீதிமன்றமும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீர்ப்பே, அவர்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பே வந்து சிபிசிஐடி விசாரணை வேணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. மதுரை கோர்ட்டில் வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜட்ஜு வந்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு வரட்டும், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் உண்மை தகவல் வந்து வெளியில் வரட்டும். ஆனாலும் இங்கே என்னதான் வந்து பாஜக தொடர்ச்சியாக இங்கே மதக்கலவர அரசியலை எடுத்து செய்யணும்னு நினைச்சாலும் கூட அவர்களுக்கு மிஞ்சுவது தோல்வியாக தான் இருக்கும். தேர்தல் அரசியல நம்ம பார்த்துருக்கோம், இப்போ கூட உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. இந்த சமயங்களில் வந்து தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை கூட்டத்தில் வந்து எல்லாரும் தான் போவாங்க. தேர்தலில் அந்த மாதிரி பரப்புரைக்கு போனால் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனாலலாம் பாஜக வந்து வளர்ந்துருச்சு, உடனே ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே பொறுத்தவரையில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத கருத்து என்பது மிக வலிமையாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது நாட்டிற்கு கேடு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்திவரதரையும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது தெரியும். ஏதோ 4 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அதிமுக மீது ஏறி உட்காந்து சவாரி செஞ்சதுனால அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் தனியாக நின்னாங்கன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமைதி பூங்கா, பாதுகாப்பான ஒரு மாநிலம். இங்கே மக்களுக்கு வந்து அதாவது அரசியல் தெளிவு உணர்வெல்லாம் இருக்குது. நாம் எல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சிறுபான்மை இன மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக தான் இங்கே இருக்கும். அது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் தமிழ்நாட்டில் அப்படி வரக்கூடிய வாய்ப்பு என்பது கிடையாது. ஒரு இஸ்லாமியருக்கோ அல்லது ஒரு கிறிஸ்தவருக்கோ ஒரு பிரச்சனை என்றால் அங்கே போய் நிற்பவர் யாராக இருப்பார்னா, அந்த கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியருக்கும் பாதுகாப்ப ஒரு ஹிந்து தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சிம்பிள், இப்போ கூட இந்த தலைப்பாகை அணியக்கூடாது அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொன்னால், அப்போனா ஆண்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தலைப்பாகை அணிந்து அவங்களோட முகநூல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸாக போடுறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் ஒருபோதும் பாஜகவினுடைய டால் இங்கே வேகாது தமிழ்நாட்டில். இப்போ இது தொடர்பாகவே இன்னும் சில கேள்விகள் வந்து, இப்போ சமூக ஊடகங்களில் பேசக்கூடியவங்க எழுதக்கூடியவங்க தன்னை நடுநிலைவாதிகள் அப்படின்னு காட்டிக்கக்கூடியவங்க சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. இது வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமே பொது தானே, அதில் எப்படி வந்து நீங்கள் இப்படி கேட்கலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் உங்களுடைய கருத்து என்ன சொல்லும்? அதாவது கமலஹாசன் படத்தில் ஒரு டைலாக் சொல்வார் பார்த்தீங்களா,
கடவுள் இருக்கிறவங்கன்றவங்களை நம்ம ஏத்துக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்பவரை கூட ஏத்துக்கலாம், ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றவங்களை தான் எந்த விதத்துல ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்வார் பாருங்க. அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி, ஆமா நீ நேரடியான எனக்கு எதிரிதான் கொள்கை ரீதியா அப்படின்றவங்கள கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இந்த நடுநிலைமைன்ற போர்வையில வராங்க பாத்தீங்களா, இவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. ஆனா யூனிஃபார்ம வந்து ரொம்ப இவங்க எல்லாம் கடைபிடிக்கிறாங்களா? யூனிஃபார்ம்ன்றது என்ன, பொட்டு வைக்கிறது வந்து யூனிஃபார்மா, கையில கயிறு கட்டுறது யூனிஃபார்மா, அதே போல வந்து ருத்ராட்ச கூட்ட போட்டுன்னு வர்றதோ அது வந்து யூனிஃபார்மா, அல்லது வந்து மத அடையாள சின்னங்களை வந்து போடுறது வந்து யூனிஃபார்மா, இல்லை கோயில்களுக்கு கூழ் ஊத்துறாங்க அல்லது சபரிமலை கோயிலுக்கு போறோம் அப்படின்றது மாலை போட்டுட்டு இருக்காங்களே, அப்ப அதெல்லாம் யூனிஃபார்மா? யூனிஃபார்ம்ன்றது என்ன, எல்லோருக்கான ஒரு சீருடை. அந்த சீருடை எதுக்காக, எந்த மதத்தையும் சொல்லாம எந்த ஜாதியினும் சொல்லாம எந்த எதுன்னு சொல்லாம அனைவருக்குமான ஒரு சமத்துவம், குறிப்பாக ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக யூனிஃபார்ம். ஓ நமக்கு வந்து நான் ஒரு இந்து அதனால் நான் பொட்டு வைக்கின்றேன், நான் ஒரு கிறிஸ்துவர் அதனால் நான் வந்து ஒரு சிலுவை போடுறேன், நான் ஒரு இந்து அதனால நான் மாலை போடுறேன், ருத்ராட்ச கொட்டை போடுறேன் அப்படின்ற யூனிஃபார்ம்குள்ள இப்படி ஒரு செய்கையை இதை கடைபிடிக்கும் பொழுது, நான் ஒரு இஸ்லாம் பெண் அதனால் எனக்கு இந்த தலைப்பாகை அணிவிக்கிறதுன்றது என்னுடைய உரிமைன்னு கருதுறது வந்து எந்த விதத்துல தப்பு? இந்த நடுநிலையாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனா சரஸ்வதி பூஜை எல்லா நிறுவனங்கள்லையும் அரசு நிறுவனங்கள் உட்பட நடத்துறாங்க, ஆயுத பூஜை நடத்துறாங்க, அப்ப இது வந்து சரியா? அது மாதிரி வந்து ரம்ஜானையோ அல்லது வந்து கிறிஸ்மஸையும் வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லயும் நடத்திட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்பெல்லாம் இந்த நடுநிலைமையாளர்கள்லாம் கேள்வி கேட்பாங்களா, எங்க போயிடுவாங்க? அப்போ நான் பொட்டு வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, மத குறியீடான பூநூலை போட்டுக்கிட்டு வரதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இல்ல, உச்சு குடிமை வச்சுக்கிட்டே வரதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. இப்ப இந்த ஹிஜாப் அணியிறது மூலமா நான் தான் இந்த நாட்டின் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்றாங்களா? நீங்களாம் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்றாங்களா? கிடையாதுல்ல. ஆனா பூநூல் போடுறது என்ன, எதை காட்டுது? நான் தான் உயர்ந்த ஜாதி, நான் தான் பிரம்மாவின் நெற்றியில் பிறந்தவன், நீங்கள் எல்லாம் எனக்கு சூத்திரர்கள் பஞ்சமர்கள், நீங்களாம் இழிவுபடுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லி ஒரு ஆதிக்க சின்னம் தானே குறியீடு தானே வந்து பூநூலு, ஆதிக்க சின்னத்தினுடைய ஒரு அடையாளம் தானே அந்த சிண்டு முடி வச்சுட்டு போறது. அப்போ அதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும் பொழுது இந்த நாட்டில் மத சுதந்திரம் அனைவருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பாகையை அணிந்து செல்லக்கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? இப்ப நம்ம வந்து கடவுள் மறுப்பாளர் என்கின்ற அடிப்படையில நம்ம வந்து ரொம்ப தெளிவா தான் இருக்கிறோம். எந்த மத குறியீடு இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருக்கும். அது கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், அது இஸ்லாமியர்களாகட்டும், இந்துக்களா இருக்கட்டும், எதுவுமே இருக்கக்கூடாது மத சின்னங்கள் அடையாளன்றது. ஆனால் இந்துக்கள் கடைபிடிக்கக்கூடிய கையில கயிறு கட்டுறது, அதுவும் ஜாதி கயிறு கட்டிக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், மஞ்சள் பூசிக்கலாம், அதே போல ருத்ராட்ச மாலை அணிஞ்சுக்கலாம் அப்படின்ற உரிமைய அவங்க செய்கின்ற பொழுது ஏன் இவர்கள் வந்து தலைப்பாகை வந்து அனுபவிக்க கூடாது? அதுதான் நம்மளுடைய கேள்வி. நீங்க இதை வச்சு அரசியல் செய்யறீங்க, மத கலவரத்தை ஏற்படுத்துறீங்க, அமைதியாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்தில் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்னு சொன்னா எல்லாருக்குமான அந்த உரிமை நிச்சயமா இருக்கதா செய்யுது. பூநூல் போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தா? சிண்டு முடி வச்சுக்கிட்டு வர்றதுக்கு உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்போ அதையெல்லாம் நீங்க யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு இதை செய்கின்ற பொழுது ஹிஜாப் பண்ணிட்டு உடனே தப்பு கிடையாது, அது வந்து அவர்களுக்கு அந்த உரிமையை நீங்க மறுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இறுதியாக ஒரு கேள்வி தோழர், இப்போ வந்து கல்வி நிலையங்களில் இந்த மாதிரி மத ரீதியான செயல்பாடுகளை மையப்படுத்தி மாணவர்களை வந்து பிரித்து செய்யக்கூடியது எதிர்கால தலைமுறையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது வந்து இந்த சமூகத்துக்குள்ள ஒரு அச்ச உணர்வை வந்து இந்த கர்நாடக சம்பவங்கள் வந்து எல்லாருக்குள்ளுமே ஏற்படுத்தியிருக்கும். அப்போது இது கல்வி நிலையங்களில் நிகழ்கிறது அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு ஆபத்தானது? அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சியில் வந்ததுலேருந்து கல்வி நிறுவனங்களை மட்டும் கிடையாது, உணவுல எடுத்துக்கிட்டாலே அவங்க மத அரசியல தான் செய்யறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா அவங்களை என்ன பண்ணும், அடிக்கணும். மாட்டுக்கறி வச்சிருந்தாங்களேன்னு சொன்னாலே பசு மாட்டுக்கறி ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னு ஒரு பொய் கருத்து பரவினாலே என்ன பண்ணிடணும், அவங்கள வந்து அடிச்சு கொள்ளணும். அப்போ இந்த மாதிரியான உணவுல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மத அரசியல செய்யறாங்க.
அதே போல உடைகள்லயுமே அவங்க வந்து மத அரசியல தான் செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான சங்கரிவாரினுடைய ஆதிக்க அரசியல வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கல்வி நிறுவனங்கள்ல வந்து மத அரசியல வந்து செய்யறாங்க. இது வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து தொடங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து மண்டல் கமிஷன் தொடங்கிய காலகட்டத்திலே நம்ம எல்லாம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி மண்டல தூக்கும் போது, மண்டல் கமிஷன் வேணும்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கமண்டலத்தை தூக்கிக்கிட்டு ரத யாத்திரா அப்படின்னு சொல்லி கலவரம் செய்தாங்க. அப்போ இந்தியாவில வந்து எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் இன்றைக்கு பிஜேபி வந்து ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்குது, ஆர்எஸ்எஸ் ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்குது. விஸ்வ இந்து பரிஷத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய பல துணை அதாவது துணை அமைப்புகள்ல இருந்து வந்து அவங்க வந்து ஆட்களை வந்து அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்துல எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் நடந்து நம்ம பார்க்க தான் செஞ்சோம். மாணவர்கள் என்கின்ற போர்வையில அவங்க என்ன பண்ணாங்க, கையில வந்து பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் அடிச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய விஷயங்களை செய்ததை நம்ம பார்த்தோம். இப்ப அதே டெக்னிக்கை தான் என்ன பண்றாங்கன்னா கர்நாடகால வந்து யூஸ் பண்றாங்க. இது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். அப்படி தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான ஜனநாயக அமைப்புகளும் முற்போக்க சக்திகளும் சமூக நீதி மீது அக்கறை உள்ளவர்களும் இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், இந்த நாட்டில் உள்ள மக்கள் குறிப்பாக சிறுபான்மை இன மக்கள் அச்சம் இல்லாமல் சுதந்திரத்தோடு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு சொன்னா அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் இணைந்து வந்து இதுக்கான குரல் கொடுக்க வேண்டும். அதே போல நீதிமன்றம் தான் இறுதி எல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இது போன்ற கலவரங்களை தடுப்பதற்கான தீர்ப்புகளை வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா வந்து நீதிமன்றங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு எத்தனையோ வழக்குகளை வந்து சூமூட்டோவாக வந்து எடுக்கிறாங்க, அதாவது தன்னிச்சையாக நீதிமன்றங்களே வந்து பல வழக்குகளை வந்து கையில் எடுக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியான பல முக்கிய வழக்குகளை எடுத்து அதுக்கான ஆய்வுகளா தீர்ப்புகளா வருதை நம்ம பாக்குறோம். அதே போல உச்ச நீதிமன்றமும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் வந்து இது போன்ற வழக்குகளை எடுத்து ஒரு சரியான தீர்ப்பை வந்து கொடுத்து அரசாங்கம் தவறு செய்திருந்தாலும் அரசாங்கத்தின் மீது அவர்கள் சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய நோக்கம். இந்த நாடு என்பது வெறும் இந்துக்களுக்கு இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் சொல்வதை போல இந்த நாடு கிடையாது. பன்மதங்களை கொண்ட நாடு, பன்மொழிகளை கொண்ட நாடு, பல கலாச்சாரங்களை பண்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய இந்த நாடு. அதனாலதான் இந்தியாவை ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி, சோவரின் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த நாடு என்பது ஒரு மதத்தின் ஆதிக்கத்தின் கீழ் வராமல் இங்கே வாழக்கூடிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் இந்த சட்டத்தை எழுதினார். அந்த வழியில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும், மாட்டின் பெயரில் காட்டாட்சி நடக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மத கலவரங்கள் எங்குமே நடைபெறக்கூடாது அப்படின்றதையும் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை வந்து வழங்கணும். நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சமூகம் எல்லா மதங்கள்லயுமே வந்து பெண்கள்லாம் படிக்க கூடாது, அதுவும் ஒரு சேஃப்டியான ஒரு எஜுகேஷனை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இஸ்லாமிய சமூகங்கள்லயுமே வந்து பெண்கள் வந்து படிக்கிறத வந்து ஆதரிக்காத பலர் இருக்கிறாங்க. அப்படிந்து வரக்கூடிய அந்த பெண்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல்கள் எப்படி இருக்கும்னா அவர்களுக்குடைய கல்விக்கு தடையா கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இதையெல்லாம் வந்து நீதிமன்றங்களும் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தை நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து இங்கே தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பல அவதூறுகளை பரப்புறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கை வண்ணத்துல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா போட்டோஷாப். ஒண்ணு வந்து சொந்த காலில் வந்து நிக்கிறதுக்கு தெம்பு இல்லாதவங்க எப்படி மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிறேன்னு எங்களுக்கு இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு பெருமை பேசிப்பாங்களோ அது போல போட்டோஷாப் வேலை செய்து பரப்புரை செய்யறது பிஜேபிய ஆர்எஸ்எஸ் அடிச்சுக்கவே முடியாது. இதுக்கு நம்ம பல உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு இல்ல, மதுரையில வந்து எய்ம்ஸ் வந்து நாங்க கட்டித்தரோம்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் நட்டு வச்சுட்டு எத்தனை கோடி ரூபான்னு ஒதுக்கிட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா தேர்தல் பரப்புரையில என்ன பண்ணாங்கன்னா நாங்க கட்டித்தந்த மதுரை எய்ம்ஸ்ன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சாங்க, அதை பார்க்க முடிஞ்சது. அதே
போல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஏதேதோ சாலைகள் எல்லாம் எடுத்துட்டு குஜராத் மாடல் பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. இது போல சங்கித்தனமான அப்பட்டமான ஒரு பொய்ய பரப்புரை செய்யறதுல RSS நிகர் RSS தான், அது நமக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக போராட்ட களத்தில் வந்து போராடக்கூடிய பெண்கள் மீது இது மாதிரியான அவதூறு பிரச்சாரங்களை வந்து செய்யறதுல ரொம்ப கேவலமான அயோக்கியத்தனமான அரசியலை வந்து RSS-உம் BJP-யும் செய்வாங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு நடிகையினுடைய அரை நிர்வாண படத்தை எடுத்துட்டு அவங்களுடைய தலையை வெட்டிட்டு என்ன பண்ணாங்க, இந்த யார் மீது அவர்கள் வண்ணம் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய தலையை வந்து அட்டாச் பண்ணி பரப்புரை செய்வாங்க. அப்படிதான் இந்த போராட்ட காலத்துல நின்ன அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை போட்டு போராட்ட கலவரத்தை தூண்டி 500,000 பெற்ற நடிகையர் திலகம் அப்படின்ற பட்டத்தெல்லாம் கொடுத்து அந்த பெண்ணினுடைய பெயரெல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யாரோ ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை எடுத்து அது தலையை வெட்டி இந்த பெண்ணுடைய தலையை ஒட்டி போட்டாங்க. இது மாதிரியான கேவலமான அரசியலை செய்து அரசியல் பிழைப்பு நடத்துறதுல BJP-க்கு RSS சங் பரிவார் கூட்டத்துக்கு கொஞ்சம் கூட வெக்கமானன்றது இருக்கவே இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை செய்யறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொள்கை ரீதியா நமக்கு எதிரியா இருந்தாலும் அவர்கள் மீது தனிப்பட்ட ஒரு தாக்குதல், ஒரு பெண்ணை ஆபாசமாகவோ அல்லது அவர்களுடைய நிறம் அவங்களுடைய பாடி இதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணும் பொழுது உடனடியாக நம்மை போன்றவர்கள் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அரசியலுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட மனிதர் மீது, அதுவும் பெண்கள் மீது, பெண்களுடைய உடல் மீது எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா BJP-யை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் RSS-ஐ சேர்ந்தவர்கள் புகைப்படங்களை வெளியிடும் பொழுது BJP-யில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்க போனாங்க? நம்ம அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் எங்க இங்க இருந்து கல்கட்டாக்கெல்லாம் போயிட்டு போராடிட்டு வந்தாங்க. ஒரு 100 சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பதட்டத்தோட ஒரு பொண்ணை வந்து நெருங்கும் போது ஒற்றையால நின்று அந்த பொண்ணு வந்து குரல் கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன அந்த அல்லாஹ் அக்பர் அப்படின்ற வார்த்தையில எனக்கு கூட உடன்பாடு இல்லை, ஆனால் எனக்கு நீ ஜெய் ஸ்ரீராமன் சொல்லும் பொழுது எனக்கு உடனடியே இதுதான் தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய தைரியத்தை நம்ம பாராட்டுறோம். ஆனால் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை எடுத்து ஆபாசமாக புகைப்படங்களோட இணைத்து வெளியிடும் பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்வி, பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள், பெண் பொறுப்பாளர்கள் எங்க போனீங்க? இது நியாயம்தானா? இப்படி வந்து மோசமான வேலைகளை செய்யறாங்க. அவர்களுடைய எண்ணம் என்றால், வயிற்றெரிச்சல் என்னன்னு சொன்னா, நேற்றைக்கு இந்த படத்தை வந்து அந்த பெண் முழக்கமிடுவது போல இருந்த புகைப்படத்தை அதிகமான பேர் வந்து தங்களுடைய முகநூல்ல முகப்பு பெயர்களா வந்து முகப்பு படமா வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதனுடைய பொறாமை, அந்த இது தாங்கிக்க முடியாதனுடைய விளைவு தான் அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுல வந்து BJP அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரியான தாக்குதலுக்கு நானே ஆளாகியிருக்கேன். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த வேல் பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது மனுஸ்மிருதி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் சேர்த்து எடுத்தாங்க. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய முனைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிய ஒரு பேச்சில் வந்து முன்ன பின்னெல்லாம் வெட்டி இந்து பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார், இந்து பெண்ணை அசிங்கமாக திட்டி விட்டார் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்லாம் போட்டாங்க. அதன் பிறகு அந்த முழுமையான காட்சி அந்த காணொலியை கேட்டவர்களுக்கு தெரியும், அவர் அந்த மாதிரி பேசலை, மனுஸ்மிருதியில் இருந்ததை தான் பேசினார் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நான் மனுஸ்மிருதியை குளுத்துற போராட்டத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் வந்து எங்களை போன்றவர்களும் பல ஊடகங்களுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்தோம், குறிப்பாக திராவிடர் கழகம் இது தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லி. ஓ, திட்டமிட்டே என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய புகைப்படங்கள்லாம் போட்டு திருமா அவர்களையும் எங்களையெல்லாம் இணைத்து சொல்வதற்கு மன்னிக்கணும் விபச்சாரிகள் அப்படின்லாம் வந்து புகைப்படங்கள்லாம் போட்டாங்க. இப்போ நானே வந்து என்ன பண்ணனா, அதை போய் ஒரு காவல் ஆணையரை, சென்னை மாநகர காவல் ஆணையர் அவரை பார்க்க முடியல, அவருக்கு அடுத்த கேடரில் இருக்கக்கூடியவர்கள பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ யாரெல்லாம் சமூகத்தில் RSS சங் பரிவார் என்கின்ற ஆதிக்கம் நிறைந்த ஒரு இந்துத்துவ கூட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்றோமோ, எந்த பெண்கள் எல்லாம் சமூக நீதியை ஓங்கி ஒழித்து பேசுகிறார்களோ, எந்த பெண்கள் எல்லாம் தந்தை பெரியாரின் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை பேசுகிறார்களோ, அவர்கள் மீது திட்டமிட்டு ஒரு வன்மத்தை
செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பாஜக அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த பெண்ணினுடைய புகைப்படங்களை மிக மோசமாக வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் மூலமா வந்து யாரெல்லாம் இப்படி பரப்புரை செய்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் கெட்ட வாய்ப்பாக இந்த அரசாங்கமே இவர்களுக்கு துணை நிற்கின்ற பொழுது அப்ப யார் தான் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு $1,000 million கொஸ்டின்ஸை வந்து நேர்களுக்கு தான் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். மெட்ராஸ் ரிவ்யூக்காக வந்து நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. தொடர் மிக்க நன்றி.